Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது நம்ம கிராமர் வீடியோல this மற்றும் that அப்படி பத்தின வீடியோ போட்டுருக்கோம் இல்லையா? அத பார்த்து அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அந்த டவுட்டுக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்குனா this அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு தான நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது this is a pencil, this is a car அப்படின்றது ஆனா அது ஏன் வந்து ஒரு ஹியூமனை சொல்லும்போது அதாவது who is this அப்படின் கேக்குறோம் இல்லையா ஒரு கேள்வி யார் இது அப்படினு கேக்குறோம் அப்ப who is this thisன்றது ஒரு பொருளை குறிக்க தான யூஸ் பண்ணுவோம் ஏன் இந்த இடத்துல ஒரு ஹியூமனை குறிக்கிறதுக்கு நம்ம this யூஸ் பண்றோம் அப்படிங்கற ஒரு டவுட் வந்திருக்கு இதற்கான விடை என்ன அப்படினு நான் சொல்றேன் this அப்படிங்கிறதுக்கு மீனிங் இது இது வந்து பொருட்களையும் குறிக்கும் அந்த இடத்துல ஹியூமனையும் குறிக்கும் இது இவன் இவள் இந்த மாதிரி சொல்லலாம் நம்ம அருகில் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு நபரையோ அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் குறிப்பிட்டு சொல்வதற்கு நம்ம this யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா this is a car this is a pencil அப்படின்றது ஒரு பொருள் அப்ப அந்த இடத்துல this யூஸ் பண்ணுவோம் இதுவே உங்க ஃப்ரெண்டை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படினா this is john this is satya this is karthik he is my friend she is my friend he is a teacher அந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த இடத்துலையும் நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஒருத்தவங்கள சொல்கிறதுக்கு நீங்கள் திஸ் யூஸ் பண்ணிட்டீங்க இதுவே மோர் தென் ஒன் உங்களுக்கு தொலைவில் இருக்கிறவங்கள எப்படி மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்கன்னா தோஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தோஸ் ஆர் டீச்சர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ திஸ்ஸு தட்டு தோஸ் இதெல்லாம் வந்து பொருளை குறிக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும் நபரை குறிக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் உங்களுக்கும் இது போல் கிராமர் பற்றின சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் போடுறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்